செய்தி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த இரண்டு இளைஞர்கள். இலங்கையில் 216 மருந்துகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு. மாத்தளையில் எனது ஆதங்கத்தையே வெளிப்படுத்தினேன், அரசியல் செய்யவில்லை ஜீவன் தெரிவிப்பு. போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த வவுனியாவில் சடலத்துடன் ஆர்ப்பாட்டம். தலைவர் பிரபாகரன் போராடியது ஏன், ஸ்ரீலங்கா நீதியமைச்சரின் விளக்கம். வாகனத்துடன் கொளுத்துவோம், தமிழர் தரப்பை மிரட்டிய சிங்களவர்கள் பெரும் பதற்றம். கண்டி பெரஹராவில் மதம் பிடித்த ஜானைகள் மக்கள் பதற்றத்தில் ஓடியதனால் பரபரப்பு. ஜாலில் பிறந்து 8 நாட்களேயான குழந்தையொன்று உயிரிழப்பு. முல்லைத்தீவில் தமிழர்களின் படகுகள் தீக்கிரை. அப்புத்தலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அன்றாதபுரம் ஹெக்கிராவை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் பகல் இடம்பெற்றுள்ளது. அன்றாதபுரம் பிரதான வீதியில் பயணித்த லொரியொன்றும் ஹயஸ் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியலில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது ஹயஸ் வாகனத்தை செலுத்தி சென்ற 28 வயது இளைஞரும் வாகனத்தின் முன் ஆசனத்தில் அமர்ந்து பயணித்த 24 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர். ஹயஸ் வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்திலும், அவருடன் பயணித்த மற்றொரு இளைஞர் வைத்தியசாலையிலும் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 216 மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்தியர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் மாதங்களில் இந்த எண்ணிக்கையை 100 குறைக்க முடியும் என வைத்தியர் சமன் ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை உயிர்காப்பு மருந்துகளுக்கு தற்போது எந்தவித தட்டுப்பாடும் இல்லை எனவும் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்தியர் சமன் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார். மலையக மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே மலையக மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். தேர்தல் காலத்தில் வேண்டுமானால் அவர்களுக்கு தேவையான கட்சிகளில் வாக்கு கேட்கட்டும் என்று இதொகாவின் பொதுச் செயலாளர், நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து வெளியிட்ட ஜீவன் தொண்டமான் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மலையக பெருந்தோட்ட நிறுவனங்களே கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளன, மாறாக எமது மக்கள் அல்லர். எனினும் மக்களையும் குத்தகைக்கு எடுத்தவர் போலவே கம்பெனிக்காரர்கள் செயற்பட்டு வருகின்றனர். இதற்கு அனுமதி வழங்க முடியாது. மக்களின் பிரதிநிதியாகவே நான் அங்கு சென்றேன். எனவே இந்த விடயத்தில் பிரித்து பேச வேண்டாம். மலையக மக்களுக்கான காணியுரிமை பற்றி பேசப்படுகின்றது. ஜனாதிபதியிடம் இதனை வலியுறுத்தியுள்ளோம். 10 பேஜஸ் வழங்குவதற்கான நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. எனவே இணைந்து செயற்பட்டு எமது மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்போம். என்னை விட அனுபவம் மிக்க மலையக அரசியல்வாதிகள் உள்ளனர். ஆனால் என்னால் முடிந்தவற்றை நான் செய்து வருகின்றேன். முன்னோக்கி செல்வதற்கான ஆலோசனையை கூறுங்கள். ஜனாதிபதியுடன் கடந்த 11 திகதி சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்கவில்லை. 12 திகதி நடைபெற்ற நடைபயணம் இதற்கு காரணம் கூறப்பட்டது. என்னால் முடிந்த விட்டு கொடுப்புகளை நான் செய்துள்ளேன். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மேடையில் கூட ஏறினேன். மாத்தளையில் எனது ஆதங்கத்தையே வெளிப்படுத்தினேன், மாறாக அரசியல் செய்யவில்லை. மலையக பகுதிகளில் சிங்கள முஸ்லீம் எம்பிக்களும் உள்ளனர். அவர்களும் பேச்சுக்கு வர வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த கோரியும் இறந்தவருக்கு நீதி கோரியும் வவுனியாவில் சடலத்துடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது.
கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள மதுபான சாலைக்கு சென்றிருந்த இளம் குடும்பஸ்தரை அங்கு மது அருந்தி கொண்டிருந்த இருவர் அழைத்து கதைத்துள்ளனர். இதன்போது குறித்த இளம் குடும்பஸ்தரை தாக்கி நிலத்தில் தூக்கி போட்டுள்ளனர். இதனால் இளம் குடும்பஸ்தர் படுகாயமடைந்துள்ளார். அங்கு நின்றவர்கள் அவரது வீட்டிற்கு தகவல் வழங்கியதை அடுத்து படுகாயமடைந்த குடும்பஸ்தரின் தாயார் வருகை தந்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த போதும் குறித்த குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி ஞாயிற்றுக்கிழமை மரணமடைந்தார். இச்சம்பவத்தில் வவுனியா மகாரம்பை குளம் காந்தி வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான பிரதீபன் என்பவரே உயிரிழந்தவராவார். இவரது இறுதி கிரியைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்று இன்று பூந்தோட்டம் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதன்போது சடலத்தை எடுத்து வந்த அக்கிராம மக்களும் கிராம பொது அமைப்புகளும் சடலத்துடன் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராகவும் இறந்தவருக்கு நீதி கோரியும் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் வடக்கு கிழக்கு வாழ் மக்களும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இரு வேறு நிலைப்பாடுகளில் இருப்பதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்துக்கு தாம் அண்மையில் பயணம் செய்ததாகவும் இதன்போது அங்குள்ள மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் குறித்து கொண்டிருக்கும் நிலைப்பாடுகளை தனிப்பட்ட ரீதியில் உணர்ந்து கொண்டதாகவும் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அல்ல எனவும் அவருக்கு முன்னிருந்த சில தரப்பினர் அதனை ஆரம்பித்து வைத்ததாகவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் சிங்கள மக்களை கொலை செய்வதற்காக பிரபாகரன் பிறக்கவில்லை எனவும் வடக்கில் காணப்பட்ட அதிகார பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே அவர் முன்வந்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் காணப்படும் சாதி பிரச்சினைகள் வளர்ந்து வரும் பிரச்சினை என்பதை சுட்டிக்காட்டிய விஜயதாச ராஜபக்ச அதனை இல்லாது செய்வதன் மூலம் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தமிழ் மக்களின் உண்மையான நிலைப்பாட்டை தாம் அறிந்திருந்தாலும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய செயற்பட வேண்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு சென்ற பல்சமய தலைவர்கள் பண்ணையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பௌத்த மதகுரு தலைமையிலான காணி அபகரிப்பு குழுவால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பண்ணையாளர்கள் தங்களது கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை தொடர்பாக எதிர்நோக்கும் பிரச்சினைகளை பார்வையிட்டு அவற்றை கேட்டறிவதற்காக கள விஜயம் மேற்கொண்டு பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடலினை முன்னெடுத்தனர். இதன் பிற்பாடு பிரச்சினைகள் தொடர்பாக ஆராய்ந்து மீண்டும் திரும்பிச் செல்லும் போது அப்பகுதியில் சட்டவிரோதமாக காணிகளை பிடிப்பவர்கள் மற்றும் பௌத்த மதகுரு ஒருவரும் இணைந்து அனைவரையும் வரும் வழியில் மறித்து சிறைபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கிருந்தவர்களால் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டதுடன் அவர்களது கேமராக்களும் பறிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்த பௌத்த மதகுரு ஒருவர் அவர்கள் சென்ற வாகனத்தின் சாவியை அடாத்தாக பறித்ததுடன் வாகனத்தில் வைத்து உங்கள் அனைவரையும் கொளுத்துவேன் என்று அச்சுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தை உடன் தலையிட்டு தீர்க்குமாறு காவல்துறையினருக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை இந்த விவகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனால் சற்று முன் நாடாளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டப்பட்டது. கண்டியில் 2வது கும்புல் பெரகரா வீதியில் நடைபெற்ற எசல பெரகராவில் 2 ஜானைகள் திடீரென மதம் பிடித்து குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது எசல பெரகராவினை பார்வையிட வந்த மக்கள் பதற்றத்தில் ஓடியதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் உயிர்காக்கும் குழுவினர் மற்றும் கடற்படையினர் இணைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியில் பிறந்து 8 நாட்களேயான குழந்தையொன்று தொடர் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளது.
இந்த குழந்தை பிறந்து 3 நாட்களில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி காலை நயினாதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளது. நயினாதீவு 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த மதிவதனன் சுதர்சாவிந்த் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். முல்லைத்தீவு தண்ணி முறிப்பில் தமிழ் மீனவர்களின் 4 படகுகள் நேற்று இரவு இனம் தெரியாத நபர்களால் முழுமையாக எரித்து தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. தண்ணிமுறிப்பு குளத்தில் நன்னீர் பிடியில் ஈடுபடுகின்ற அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களின் படகுகளே இவ்வாறு எரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பும் தண்ணிமுறிப்பு குளப்பகுதியில் வைத்து 6 படகுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு மீனவர்களின் படகுகள் தொடர்ச்சியாக சேதமாக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறான சம்பவங்களுக்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்குரிய இழப்பீட்டினை வழங்க வேண்டுமெனவும் மீனவர்களின் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அப்புத்தலையில் மாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார். அப்புத்தலை கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த நபர் மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை அப்புத்தலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.